அண்மை செய்தி நடிகை விஜயலட்சுமி புகார் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு காவல்துறை சம்மன் அனுப்பியிருக்கிறது. நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகார் தொடர்பாக காவல் நிலையத்தில் இன்று ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று ஆஜராக போலீசார் சீமானுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் இன்று ஆஜராகி புகார் தொடர்பாக விளக்கம் அளிக்க தற்போது காவல்துறை நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறது. நடிகை விஜயலட்சுமி புகார் தொடர்பாக விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சென்னை வளசரவாக்கம் போலீசார் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் முரளி இணைப்பில் இருக்கிறார். முரளி, வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் காவல்துறை நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பியிருக்கிறது. வழக்கு தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். நடிகை விஜயலட்சுமி அளித்த பாலியல் புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று காலை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். கடந்த 2011 நடிகை விஜயலட்சுமி வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது பாலியல் வன்கொடுமை மோசடி உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. தன்னை திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியதாக அளிக்கப்பட்ட இந்த புகார் தொடர்பாக மீண்டும் விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் தனக்கு 7 முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டதாகவும் சீமான் மீது நடிகை விஜயலட்சுமி ஒரு பரபரப்பான புகாரை சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அளித்திருந்தார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்த புகாரின் அடிப்படையில் துணை ஆணையர் தலைமையில் உமையாள் தலைமையில் இந்த விசாரணையானது நடிகை விஜயலட்சுமியிடம் 2 நாட்களாக நடத்தப்பட்டது. மேலும் திருவள்ளூர் மகிழா நீதிமன்றத்தில் நடிகர் விஜயலட்சுமி ஆஜராகி வாக்குமூலமும் அளித்திருந்தார். இதனையடுத்து 7 முறை கருக்கலைப்பு செய்யப்பட்டதாக விஜயலட்சுமி கூறியதன் காரணமாக அவருக்கு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பரிசோதனையும் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் நடிகை விஜயலட்சுமி கொடுத்த புகாரின் விசாரணையை நடத்துவதற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று காலை 10:30 மணி அளவில் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராகுமாறு போலீசார் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இந்த நிலையில் சீமான் தரப்பிலிருந்து அவர் வெளியூரில் இருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. வருகின்ற திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை அவர் நேரில் ஆஜராக இருப்பதாகவும் சீமான் தரப்பிலிருந்து காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. நடிகை விஜயலட்சுமி அளித்த புகார் தொடர்பாக சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு காவல்துறையினர் சம்மன் அனுப்பியிருக்கிறார்கள். இது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி முரளி.